கொஞ்சம் ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்றும் இல்லை இப்போ தான் நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அப்படியே வரேன் ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எல்லாருமே இல்லையா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இங்கே வந்தது இட்ஸ் வெரி குட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல விஷயங்கள் நிறைய பேர் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க ஏனோ அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றது தான் என்னோட எண்ணம் கலட்டக்கூடாதுமா ப்ரோட்டோக்கால் ஆ அதான் ஸோ என்னென்னா மக்கள்கிட்ட என்னெல்லாம் செய்தி போய் நம்ம சேர்க்கணுமோ அந்த உண்மையான வடிவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் இப்போ நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் நம்ம கட்சியிலேருந்தே போயாச்சு போனவங்க அங்கேயாவது விசுவாசமாக இருக்கட்டும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை பட் இப்போ இருக்காங்க இல்லையா உண்மையாக இருக்கிறாங்க நான் சரணாலயம் காலத்திலேருந்து வந்தவங்கலாம் வந்திருக்காங்க உண்மையானவங்க நானே அரசியல் பிடிக்காமல் 2 வருஷம் ஒதுங்கியிருந்தவன் அதுக்கப்புறம் திருப்பி 18 வந்தேன் 2018 ஸோ சொல்கிற கருத்தை தெளிவாக சொல்லணும் மக்கள்கிட்ட இப்போ இந்த இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டீநோட்டிஃபைட் ட்ரைப் நான் சென்னையில் எங்கள் வீட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப அதை பற்றி விரிவாக பேசினேன் ஆனால் நிறைய பேர் அதை போடலை ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா பிரிட்டிஷ்கார் ஆரம்பித்த ஒரு மாபெரும் தவறான ஒரு விஷயத்தை ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 68 கம்யூனிட்டிஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகை முழுமையாக அவங்களுக்கு போய் சேரணும் அதுதான் அதே போல் இடஒதுக்கீடு கூட என்ன கேட்டால் பர்சனலாக எக்கனாமிக்கலி பேக்வேர்டு எல்லா காஸ்ட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு ஜாதி மத பேதம் மொழியில் கிடையாது அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அப்புறம் அரசியலுக்கு வந்தப்போ அதெல்லாம் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போது முக்குலத்தோர் சரியா அந்த கம்யூனிட்டி ரைட் என்னையே நான் உதாரணமாக 95% பேர் கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் இந்த 5% பேர் இருக்காங்க இல்லையா நல்லா அவங்களுக்கு வேண்டாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் மக்கள் ஆசீர்வாதத்தில் நான் இருக்கேன்ல எனக்கு வேண்டாம் அதே மாதிரி அனைத்து சமூகத்தில் இருக்கிறவங்க யா எல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் ஆனால் அந்த கணக்கெடுப்பு கரெக்டாக எடுத்து எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுக்குறோம் ஏன்னா அந்த 5% கூட ஏதோ ஒரு பிள்ளைக்கு உதவும் நல்லது நடக்கும் இதுதான் சமூக நியாயம் வசதியானவங்களுக்கு எதுக்குங்க இடம் ஒதுக்கிட்டு 20 வயசுலேருந்து நான் வேலை செய்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன் எனக்கு எதுக்குன்னு என் பசங்களுக்கு எதுக்கு நல்லா தானே இருக்கும் அவங்களுக்கு வேண்டாம் இல்லாதவங்களுக்கு செய்யும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதுதான் என்னோடய வேண்டுகோள் இன்னொன்றும் சொல்கிறாங்க முக்கியத்துவருக்கு மிக பெருப்படுத்தப்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அது இது வரைக்கும் யாரும் செய்யலை அது நான் ஃபார்வர்ட் பிளாக் வந்த பேர்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மனித உரிமை காக்கும் கட்சி இந்த மனித உரிமை காக்கும் கட்சின்னா அனைவருக்கும் பொதுவானது எப்படி ஒரு கலைஞன் எல்லாருக்கும் பொதுவானது அதுதான் அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் இதயத்துலேருந்து சொல்கிறேன் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் நடிகனாக இருந்தப்போ என்னை வேறு மாதிரி நீங்கள் பார்க்கல அரசியலுக்கு வந்தால் தயவு செஞ்சு வேறு மாதிரி பார்க்காதீங்க நான் வேறு மாதிரி பார்க்கல ஸோ நான் சொல்கிற கருத்தை நான் சொல்ல வரும்போது நிறைய பேர் எனக்கு யாரையும் குறை சொல்லி பழக்கலை ஆனால் ஒன்று சொல்லணும் அந்த நிமிடம் சுகத்துக்காக பணத்துக்காக போய் பிரச்சாரம் பண்ணி உண்மையான கருத்து மக்கள்கிட்ட போய் சேராமல் இப்போ நான் பேசுகிறது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருந்தால் எல்லாருக்கும் வரட்டும் கணக்கெடுங்க ஜாதி வாரி கணக்கெடுக்க எல்லாரும் இது பிகம் எ பிக் இஷ்யூ இல்லை
எங்கே போனாலும் கருப்பு கொடி கட்டுறாங்க, அது இது எல்லாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெளிவாக சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும். மிஸ்டைரக்ஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க பாவங்க. புரிய வைக்கணும் நியாயமாக, அழகாக. இதுக்குன்னே நாளைக்கு நான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் ஹோட்டலில் 4 மணிக்கு. தயவு செஞ்சு வாங்க, ரொம்ப விரிவாக பேசணும் இந்த சப்ஜெக்ட். பிரச்சாரம் போகிறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் சந்திச்சுட்டு தான் போகணும். இங்கேயே நீங்கள் வந்திருக்கீங்க, கோடி கோடி நன்றி. தயவு செஞ்சு இப்போ நான் சொன்ன சுருக்கமான விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாளைக்கு 4 மணிக்கு ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் இருக்குது, தயவு செஞ்சு வாங்க. எல்லா விஷயங்களும் பொதுவானது, நம்ம கவர் பண்ணி பேசுவோம். உங்கள் நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்க விரும்பலை. இங்கேயே வந்து கரெக்டாக பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்போ எங்ககிட்டையும் பெரிய கம்பு இருக்கணும், நான் ரெடியாக தான் வந்தேன். உடம்பு சரியில்லைனாலும் 2 கம்பை கொடுங்க போனேன். ஃபோனில் உள்ளேருந்து வரும்போதை கேட்டேன், சும்மா சுற்றி பார்ப்போமே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சிங்கிள் இல்லை, இல்லை டபுள் விடுங்க. யார் யாரை அடிக்கிறது? நான் இங்க சண்டை போட வரல. நான் இங்க கற்ற வித்தைகளை வைத்து அது பாதுகாப்புக்கே தவிர, தனக்கும் மக்களும் மற்றவங்களுக்கும் பாதுகாப்புக்காக கற்ற வித்தைகளை தவிர யாரையும் காயப்படுத்தும் வித்தைகள் இல்லை. அது சொல்லிலையும் இருக்காது, செயலிலையும் இருக்காது. உங்கள் கார்த்திகை உங்களுக்கே தெரியும். சரியா, நாளைக்கு 4 மணிக்கு வந்துடுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. டிஎன்டி மக்கள் வந்து நீண்ட காலமாக போராட்டமாக இருக்காங்க. வன்னியர் ஒதுக்கீடு குறிப்பாக வந்து அது 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 அதுதான் கரெக்டு. மனித உரிமை கட்சி தலைவர் கார்த்திக் என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிறது என்னென்னா, பி ஃபேர். நான் மாண்புக்கு முதல்வர் அவர்களை நான் சந்தித்தப்பவும் அவர்கிட்ட தெளிவாக பேசினேன், உண்மையை சொல்கிறேன். யூஸ்வலாக வெளியே உள்ளே பேசினது சொல்லக்கூடாது, ஆனால் இது பொது விஷயம், அதையும் பேசினேன். என்னை சந்தித்தார் நம்ம கடம்பூர் ராஜு ஐயா அவர்கள். என்னை அண்ணனுக்கு விடுவார், நான் அவர் அண்ணனுக்கு விடுவேன். கோவில்பட்டியில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசினேன். நான் ரொம்ப மதிக்கும் டெப்டி சிஎம் அவர்கள், அவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். எப்பவுமே மேலே ஒரு தனி பாசம் இருக்கு. நான் அவங்க பசங்களுக்கு நான் சித்தப்பாவே வச்சுக்கோங்க, அதுதான். ஸோ இதை சொல்லித்தான் சீட்டு வேணான்னு தவிர அவங்க கொடுக்க மறுக்கல. எனக்கு வேணாம், இதை மட்டும் பண்ணுங்கன்னு, எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு. தப்பா இல்லை, இல்லை, அது கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் உண்மை பேசுகிறேன்னு, சத்தியம். இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவேன், என்னை எதுக்குறவங்க எதுக்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு காயப்படுத்திக்காமல் பண்ணுங்க. மக்கள்கிட்ட நான் போய் சொல்லணும், அதை தடுக்க நினைக்காதீங்க. நான் நியாயமாக தான் சொல்ல போகிறேன். நம்ம விரலை வச்சு நம்மளை குத்துற முயற்சி பண்ணாதீங்க, நீங்கள் தோத்துருவீங்க. கார்த்திக் இதுக்கெல்லாம் மிரண்டல மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் மிரள மாட்டாங்க. பணத்தாசை பிடித்தவர்கள் அல்ல. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து டாக்டர் என்னையா, ஏன் இப்படி என் நண்பர் தான் இல்லைங்க, நான் போய் ஆகணும், லேட் ஆயிடுச்சு. இதுவே சரி, உடம்பை பார்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணு, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, ரைட். அதையும் மீறி ஏன் வரேன்? என் சுயநலத்துக்கா பொது நலத்துக்கா, நீங்களே யோகிச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்தது என்கிட்ட ஏறால இருக்குங்க, எத்தனை தலைமுறைக்கு மக்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னா. சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அதுதான் மனித உரிமை காக்கும் கட்சியோட அர்த்தம். நாளைக்கு ஐயா தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் சொன்னீங்களே, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. நிச்சயம் அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார், இந்த லெவலுக்கெல்லாம் இறங்க மாட்டார். நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், எதையுமே நல்லா பேசுகிறவர். நான் சந்திக்கலனாலும் சொல்கிறேன், சில பேர் பண்ணுற தவறுனால நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படி சொன்னால் எல்லாரையும் சொல்லலாம்,
ஏன்னா அங்கங்கே இருக்காங்க அந்த நேரம் போட்டுட்டு போகிறதுக்கு. பாவம் ஜனங்க, உண்மையை சொல்லுங்கய்யா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா கடவுள் பார்க்குறாரு, யார் பார்க்குறாங்க இல்லையோ, கடவுள் இருக்கார், நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன, நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது. நான் என்னம்மா ஹோட்டல் ஹெரிட்டேஜ் அங்கே தான் தங்குறேன். 4 மணிக்கு தயவு செஞ்சு வாங்க, விரிவாக பேசுவோம், ஜம்மனை பேசுவோம், நியாயம் ஜெயிக்கிட்டோங்க. மக்கள் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோ. God bless.